எம் ரோகிணி மும்பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சுலப்பா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் போகிறேன், கொஞ்சம் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம். ஓகே ஓகே. தும் நீ, இந்த தும் அப் அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் மரியாதை குரியதான வார்த்தைகள். ஓகேங்களா? ஓகே. தும் என்பதற்கு கோ வரும். தும் சீதா கோ, நீ சீதா. தும் கஹா கோ, நீ எங்கிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப் நீங்கள். ஹம் நம்ம, நாங்கள். வே அவர்கள், அவை. ஏ இவர்கள், இவை. இவற்றுக்கு மாற்று பண்பினை பெயர்ச்சொற்களை ஹை வரும். அப் ஆ தா யா பக் ஆதயா பக் ஹை. அப் ஆதயா பக் ஹை, நீங்க ஆசிரியரா? ஹம் லடுக்கே ஹை, நாங்க பையன்க. தே ராம் அவு ரஹீம் ஹை, அவர்கள் ராமும் ரஹீமும். ஏ கமலா அவு விமலா ஹை, இவர்கள் கமலாவும் விமலாவும். இவ்வாறு ஹிந்தியில் என்ற நான்கு வகைகள் கே கை கோ ஹை. நிகழ்காலத்தை குறிக்கும் வினைச்சொற்களே வரும். இனி ஹிந்தியில் நிகழ்காலம் எவ்வாறு அமையும் என்பதனை பற்றிய அறிந்து கொள்வோம். மே படுத்தா ஹூம், நான் படிக்கிறேன். மே லிக்காத்தா ஹூம், நான் எழுதுகிறேன். வகா ஜாத்தா ஹை, அவன் போகின்றான். யகா காத்தா ஹை, இவன் பாடுகிறான். கமலா கொர்த்தி ஹை, கமலா ஓடுகிறாள். தும் போல்தே கோ, நீ பேசுகிறாய். தும் காத்தே ஹை, நீங்க சாப்பிடுகிறீர்களா? பின்பால் அப் காம் கத்தே ஹை, நீங்க வேலை செய்கிறீர்களா? ஹம் சச் போல்தே ஹை, நாங்க உண்மைய பேசுகிறோம். வே கேந்து கேள்தே ஹை, இவர்கள் பந்து விளையாடுகிறார்கள். ஏ சோத்தே ஹை, இவர்கள் தூங்குகிறார்கள். லடிக்கி யோ ஸ்கூல் ஜாத்தே ஹை, சிறுமிகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். லடுக்கே தூர்தர்சன் தேக்தே ஹை, சிறுவர்கள் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள்.
எம் ரோகிணி மும்பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஹிந்தி உங்களுக்கு புரியும். சிம்பிள் தான், புரிஞ்சிடும்.